கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 20:21 ஆகிய வசனங்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள் வருகிற கோபம் தேவனுடைய நீதியை செய்ய முடியாதபடிக்கு தடை பண்ணுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கோபம் என்ற தீய குணத்தை நாம் எடுத்துவிட்டு தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹாலேலூயா. நாம் கோபப்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வோம் என்றால் கர்த்தருடைய நீதியை நாம் பின்பற்ற முடியாது. ஹாலேலூயா. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு என்று பார்க்கிறோம். எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் நம்மை விட்டு ஒழித்து விட வேண்டும். நம்மை விட்டு அது நீக்கப்பட வேண்டும். இருதயம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். பாவம் செய்யும்போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும்போது இருதயத்திலே பரிசுத்தம் கெட்டுப்போய் பாவ இருதயமாக மாறிவிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான காரியங்கள் நமக்குள் காணப்படக்கூடாது. தேவனுடைய நீதியை செய்ய அவருடைய வார்த்தைகள் நமக்குள் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கோபம் பட்டோம் என்றால் அது நம்மை பாவம் செய்ய வைக்கும். கோபம் நமக்குள் காணப்படக்கூடாது. எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு என்று பார்க்கிறோம். துர்க்குணம் நம்முடைய வாழ்க்கையிலே கெட்ட குணங்கள், தீய குணங்கள் நமக்குள் காணப்படக்கூடாது. எல்லாம் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது பாவங்களை நமக்கு மன்னித்து இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹாலேலூயா. வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அழுக்குகள் கழுவப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய இருதயத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஹாலேலூயா. மனிதனுடைய பாவ இருதயத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படும் போது பரிசுத்த இருதயமாக மாறுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. பழவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது பழைய காரியங்கள், துர்க்குணங்கள், தேவையில்லாத அழுக்குகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஹாலேலூயா. நாம் கர்த்தருடைய நீதியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நேர்மையான காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹாலேலூயா. உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளத்திலே வசனத்தை நாட்ட வேண்டும். நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளது தேவனுடைய வார்த்தையானது. அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்பட முடியும். ஹாலேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தைகளை விதைக்கப்பட்டிருக்கிறதா சற்று ஆராய்ந்து பார்ப்போம். உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ள வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமாவை தப்பித்து கொள்ள வைக்க முடியும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்துமாவில் ரட்சிப்பு உண்டாக வேண்டுமென்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை, அவருடைய சத்திய வசனங்களை நம்முடைய இருதயத்திலே சாந்தமாய் நீடிய பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹாலேலூயா. இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நாட்டப்பட்டு இருக்கிறதா, கர்த்தருடைய வார்த்தைகள் விதைக்கப்பட்டு இருக்கிறதா, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான காரியங்கள் காணப்படுகிறதா? நாம் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வாசிப்போம் யாக்கோபு 22:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு
திருவசனை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சாந்தமாக ஏற்றுக்கொண்ட பிறகு அதை கேட்டதோடு மாத்திரம் அல்லாமல் அந்த வார்த்தைகளின்படி செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹாலேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களாய் அதின்படி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல வாழும்போது அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய நீதியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்க முடியும். ஹாலேலூயா. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத கோபம், துன்மார்க்கமான காரியங்கள், துர்க்குணங்கள், தேவையில்லாத பாவமான காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே காணப்படும் என்றால் நாம் நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க முடியாது. நம்முடைய ஆத்மா கெட்டு போவதுக்கு நாமே காரணமாகி விடுவோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய உள்ளத்திலே அவருடைய வார்த்தைகளை நாட்டி அதற்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய ஆத்மாவிலே விடுதலை உண்டாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியம் திருவசனை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்காமல் திருவசனத்தின்படி செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்வோம். திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆத்துமா அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள தகுதி உள்ளவர்களை நாம் மாறுவோம். நம்மை நாமே கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கு ஸ்தோத்ரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மக்கு ஸ்தோத்ரம். மகிமையின் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்ரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிருபையினால் நிரப்பி எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, மக்கு ஸ்தோத்ரம். அன்பின் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்ரம். உடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க, உடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் நிரப்பி எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வருகிற அன்பிற்காக மக்கு ஸ்தோத்ரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இப்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நன்மையான காரியங்களை கொடுத்து என் தேவநீர் உயர்த்துவீராக. கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மை உண்டாயிருக்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஆசீர்வாதங்களை கொடுங்க. அவர்களுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க. இப்படி கரம் பிள்ளைகளோடு இருந்து ஆசீர்வதிக்கட்டும். யாரெல்லாம் கற்பத்தின் கணிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் தாமே நீர் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. திருமண காரியங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளையுடைய வாழ்க்கையில ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பண தேவைகளை சந்திங்க. படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகத்தையும் பலனையும் கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற தீமையான காரியங்களுக்கு விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். நன்மையும் கிருபையும் பிள்ளையுடைய வாழ்க்கையில தொடரட்டும். பிரயாணங்களில் போகும்போதும் வரும்போதும் தேவன் தாமே கூடவே இருந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. வேலைகள் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து என் தேவநீர் உடைய புது கிருபையினால் நிரப்புவீராக. உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. உடைய கரத்தில் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மையான காரியங்களை கொடுத்து என் தேவன் உயர்த்துவீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.